ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வ்ளாகில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் கிளாஸ் டைமில் காலேஜ் அட்டன்ட் பண்ணிட்டு எப்படி வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னென்னலாம் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணிடுங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஓபிஜிரியோட ப்ராக்டிக்கல் கிளாஸ் தான் அட்டன் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து லியோபால்ஸ் மாணவர் அப்படின்னு வந்து ஒன்று சொல்லித்தராங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குழந்தையோட பொசிஷனை வந்து கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ இதுக்கு வந்துட்டு எங்களுக்கு மாடல் வச்சு சொல்லி காமிச்சாங்க. அடுத்த நாள் எங்களுக்கு வந்து மாடல் இல்லாமல் டேரெக்டாக பேஷண்ட்டை போய் பார்க்குற மாதிரி. ஆனால் பேஷண்ட் பார்க்கும்போது நமக்கு வந்து கேமராலாம் அலோட் கிடையாது. இது சொல்லித்தரதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்துட்டு வீடியோஸ்லாம் வந்து காமிப்பாங்க, இதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மேம் ஒரு டைம் நடத்துவாங்க. அப்புறம் வந்து அதுலேயே டவுட்ஸ் வந்து அவங்க வந்து கேட்பாங்க. ஒருத்தராக வந்து டெமோ பண்ணி காமிக்கணும். எங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து 5 to 6 குரூப்ஸ் வந்து இருக்கும். அதில் டிவைட் பண்ணி ஒவ்வொரு டேர்மும் லைக் ஒவ்வொருத்தர் ஒன்று ஒன்று பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கலாம், டவுட்ஸாக இருந்தாலும் ஈஸியாக கேட்கலாம். இது வந்து என்னோட டைம், நான் வந்துட்டு பண்ணி காமிச்சிட்டு இருந்தேன் டெமோ எப்படி பண்ணணும்னு. அதில் வர மிஸ்டேக்ஸும் மேம் வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சோனே அவ்வளோதான். நமக்கு வந்துட்டு இன்றைக்கான ஷெடியூலில் இருக்க கிளாஸஸ்லாம் முடிஞ்சிச்சு. நம்ம இப்போருந்து எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ஃபஸ்ட் அஃபிலியேட் ஹாஸ்பிட்டல். இதை முடிச்சுட்டு நமக்கு வந்து வீட்டுக்கு போகிறதா வேலை. ஏன்னா அதுக்கடுத்த நாள் மறுபடியும் கிளாஸஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதனால் இந்த ஃபஸ்ட் அஃபிலியேட்டட் ஹாஸ்பிட்டல் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பார்த்தாவே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்கும். ஸ்டில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்கு, பார்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு நிறையா வந்து ஸ்பெஷாலிட்டியான எல்லா எக்கச்சக்கமான ஸ்பெஷாலிட்டி டாக்டர்ஸ்லேருந்து நிறையா ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து போய்கிட்டே தான் இருக்கும். ஸோ எப்போ போனாலும் இந்த அஃபிலேட்டட் ஹாஸ்பிட்டலில் வந்துட்டு கூட்டமாகவே இருந்துகிட்டே இருக்கும். அடுத்ததாக இது முடிச்சுட்டு நான் எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டுக்கிட்ட வந்து ஹெஞ்சிய மார்க்கெட் அப்படின்னு ஒன்று இருக்குது. சரி, அங்கே போய் பார்க்கலாம், எப்பயுமே அவுட் சேனலில் தானே போய் வாங்குகிறோம். இந்த டைம் இங்கே மார்க்கெட்டில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். இங்கே போனப்போ எனக்கு அப்படியே இந்தியன் ஃபீல் வந்துச்சு. ஏன்னா வெளியே நிறைய பேர் உட்காந்து காய்கறியெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க, கீரையெல்லாம் வித்துட்டு இருந்தோன்னே டக்குன்னு எங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு ஞாபகம் வந்துச்சு. சரி, என்னதான் இருக்குது, எப்படிலாம் வந்துட்டு ப்ரைஸ்லாம் போடுறாங்க, சப்போஸ் இங்கே கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். பட் எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது எனக்கு ஆன்லைனில் தான் கம்மியாக ஃபீல் ஆச்சு. ஏன்னா இங்கே நீங்கள் போனீங்கன்னா ஒரு 60 to 70 ஆரம்பி செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் நான் வந்துட்டு ஆன்லைன் ஆர்டர் போட்டேன்னா 30 ஆரம்பிக்கே என்னோடய ஃப்ரிட்ஜ் ஃபுல்லாக நிறைஞ்சிரும். ஸோ அதனால் இது எப்படி இருக்குது, அவசரத்துக்கு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போயிருந்தேன். இங்கே வந்துட்டு வெஜிடபிள்ஸ் மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து மீட்டுலேருந்து எக்லேருந்து எல்லாமே கிடைக்கும். ஸோ சின்ன சூப்பர் மார்க்கெட் மாதிரி எல்லாமே கிடைக்கும். ஸோ அதுதான் வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருந்தேன். இங்கே வந்து எக்கச்சக்க வெண்டர்ஸ்லாம் வந்து வித்துட்டு இருக்கனால நமக்கு பார்க்குறக்கு நம்மளோட உழவர் சந்தை மாதிரியே ஃபீல் ஆச்சு. Thank you.
எங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும். ரெண்டு குரூப் இருப்போம். ஒரு குரூப்புக்கு இன்னைக்கு அந்த சப்ஜெக்ட்னா அடுத்த குரூப்புக்கு அடுத்த நாள் அப்படி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து லெக்சர் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பேஷண்ட் கிட்ட கூட்டிட்டு போய் அதவே வந்துட்டு டெமோ மாதிரி காமிப்பாங்க. அடுத்தது வந்து இன்ஃபெக்ஷியஸ் லெக்சர் இருந்துச்சு. இதுக்கு வந்து வெறும் லெக்சர்ஸ் மட்டும்தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு கேம்பஸ் போயிட்டு ஃபேமிலி மார்ட் வந்து புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. ரொம்ப கிராண்டாக வேறு ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. சரி அது எப்படி இருக்குது, அதுக்குள்ளே என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். மோஸ்ட்லாம் கேம்பஸ்குள்ளே இருக்க சூப்பர் மார்க்கெட் எல்லாத்துலேயுமே வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டோர்டு ஃபுட் இருக்கும். ஸோ இதை நம்ம வாங்கிட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தோம்னா அவங்க வந்து ஓவனில் ஹீட் பண்ணி தருவாங்க. ஸோ அப்புறம் வந்துட்டு ஈஸியாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இந்த லஞ்ச் சாப்பிட்ற டைம்லலாம் வந்துட்டு போய் மெஸ்ஸில் கூட்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வாங்கி ஹீட் பண்ணி சாப்பிட்டுப்பாங்க குயிக்காக. சரின்னு இந்த செக்ஷன் முடிச்சு அடுத்த செக்ஷன் லிப்பாம் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா அது 85 ஆரம்பி அப்படின்னு போட்டிருந்தாங்க. என்னடா 5 ரூபா வாசலினா 850 ரூபான்னு போட்டு வச்சுருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செக்ஷனுக்கு நாங்கள் வந்துட்டேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி சாய்டர் டைம்ஸ்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி எண்ணெயில் சூடு அப்படியே வெந்துட்டு இருந்துச்சு. கார்ன் இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் இருக்கும். வேணுங்கிறவங்க அப்பப்போ வாங்கி சாப்பிட்டுப்பாங்க. காஃபி கூட உங்களுக்கு அங்கே கிடைக்கும். இதெல்லாம் முடிச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போகிற வேலை இருந்துச்சு. மறுபடியும் அடுத்த நாள் வந்துட்டு இன்டர்னல் மெடிசன் ரெஸ்பிரேட்டரி டிபார்ட்மெண்ட் இருந்துச்சு. இங்கே போய் கோவிட் பேஷண்ட்ஸை அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற எப்படி வந்துட்டு ஆக்சிஜன் பேஷண்ட்ஸ்க்கு தரணும் எவ்வளோ தரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறையா கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணதை வந்துட்டு லைவ் டெமோ மாதிரி காமிச்சாங்க மேம். ஸோ அதெல்லாம் கவனிச்சுட்டு அடுத்த நாளுக்கு வந்துட்டு ரெடி ஆகணும். ஸோ ஒவ்வொரு நாளும் இப்படி தான் வந்துட்டு எனக்கு போயிட்டுருக்கோம். காலையில் கிளாஸஸ் மதியம் வந்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல். இப்போ வெக்கேஷனில் இருக்கனால ஃப்ரீயாக இருக்கும். இனி அடுத்த ரொட்டீனும் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து ஹாஃப் டே கிளாஸ் ஹாஃப் டே ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி வந்துட்டு டைட்டான ஷெடியூல் இருக்கும். அதுக்கு இடையில வந்துட்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் வரும். ஸோ அதையும் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது முடிச்சுட்டு அடுத்த நாளோடது காமிக்கிறேன். நான் வந்துட்டு எல்லா நாளும் ஹாஸ்பிட்டல் போனதெல்லாம் வந்துட்டு ஆட் பண்ணி அப்படியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றும் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுக்கு இடையில நம்ம படிக்கிறது கிளாஸ் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நான் இன்க்ளூட் பண்ணல. இப்போ வந்து ஓபிஜிக்கு வந்துட்டு போயிட்டுருக்கோம். அன்றைக்கி வந்துட்டு டெமோ வச்சு பார்த்தோம் இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு கிளிப்பிங்காக ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து இப்போ எங்கே போயிட்டுருக்கோம் அப்படி பார்த்தீங்கன்னா பேஷண்ட்ஸுக்கு வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். மேம் வந்துட்டு கூடயே நிற்பாங்க எப்படி பண்ணணும், அதில் தான் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு நம்ம வந்து சொல்லணும். ஸோ இங்கே வந்துட்டு மோஸ்ட்லி எங்களை கேர்ள்ஸ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா பேஷண்ட் வந்து அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க பாய்ஸ்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்க்கறதுக்கு. ஒரு சில பேஷண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் வந்துட்டு இங்கேருந்து 14 கிலோமீட்டர் போய் அடுத்தடுத்த கிளாஸ் அட்டெண்ட் பண்ணிட்டு அடுத்த நாளே திரும்பி வரணும். எங்களுக்கு வந்து கிளாஸ் என்னமோ 3 ஹார்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் லாங் ட்ராவலாக இருக்கும். 40 மினிட்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். கடைசியாக ஃபைனலாக கிளாஸ்க்கு வந்தாச்சு அடுத்த நாள். இந்த மாதிரி கிளாஸ் நடத்தும் போதுட்டு சில லவ்ஷிக்கு வந்துட்டு இங்கிலீஷ் தெரியாமல் இருக்கும். சில பேர்த்துக்கு வந்துச்சு இங்கிலீஷ் தெரியும் பட் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறது தெரியாமல் இருக்கும். ஸோ அதையும் ஃபேஸ் பண்ணிட்டு இப்போது கடைசியாக அடுத்த நாள் கிளாஸ்க்கு வந்து போயாச்சு. இப்படி தான் என்னோடய ரொட்டீன் வந்து போயிட்டுருக்கோம். ஸோ என்னோடது எப்படி இருக்குது, டஃப்பாக இருக்கா இல்லை ஈஸியாக இருக்கா, உங்களுக்கு புரிஞ்சுதான் நான் சொல்கிற வந்தது அப்படின்றது வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த மாதிரி தான் ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டோட லைஃப் வந்துட்டு அப்படியே போயிட்டுருக்கோம். ஹாஸ்பிட்டல், ஸ்டடி, படிக்கிறது, சமைக்கிறது, சாப்பிட்றது. சப்போஸ் நம்ம அப்ராடில் இருந்துட்டோம் அப்படின்னாவே வந்துட்டு குக்கிங்கும் நம்மளோட மேஜர் பார்ட் ஆஃப் ருட்டீனில் வந்துட்டு இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் வந்து புது புது விஷயம் கற்றுட்டு அப்படியே வருவோம். ஸோ ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் இருக்கும்.
டீச்சர்ஸ்லாம் வந்துட்டு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவே நம்மக்கிட்ட பேசுவாங்க, வெளியூர்லேருந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இல்லாமல். ஸோ இந்த வ்ளாக் அவ்வளோதான் சிம்பிளாக, என்னோடய ரொட்டீன் வந்துட்டு இப்படி இப்படிலாம் போயிட்டுருக்கோம் அந்த மாதிரி தான் போட்டிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நாளைக்கு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.